தந்தை தாயும் நீ, என்னுயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்த மாதியும் மலப்பரும் ஜோதியே, ஆதியே அடியாத்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிறகிரி பெருமானே, ஆதியந்தம் காட்டாத முதலாய் என்னை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல, நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி, வாதமிடும் சமய நெருக்கறியதாகி, மௌனத்தோர் பால் வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என் உயிர் துணையை நாடி, கண்ணீர் சொரிய இருகரம் குவித்து தொழுதல் செய்வான். இந்த தந்தை தாயும் நீ வந்து தாய்மன்னர் பாடல்ல 184வது பக்கத்தில் இருக்கும். இந்த பாடல் வந்து 15வது பக்கத்தில் இருக்கும், 15வது பக்கம். ஞாபகம் வச்சுங்க, கிளாஸுக்கு ரெகுலராக வரவங்க கேட்டுக்கணும். தாயுமான சுவாமிகள் பாடல்கள் 16வது வகுப்பு 3வது தலைப்பு பொருள் வணக்கம் 8வது பாடல். அருமறையின் சிறப்பொருளாய் விண்ணவர் மாமுனிவர் சித்தராதியானோர் தெரிவறிய பூரணமாய் காரணம் கற்பனை கடந்த செல்வமாகி கருதறிய மலரில் மனம் எள்ளில் எண்ணெய் உடல் உயிர் போல் கலந்து எண்ணாலும் துரிய நடுவூடிருந்த பெரிய பொருள் யாது அதனை தொழுதல் செய்வான். வேதத்தின் முடிவாகிய ஞான காண்டத்தினால் சொல்லப்படுகின்ற உட்பொருளை பூரண பொருளை, பூரண பொருள் என்றால் முழுமையான நிறைவான பரிபூர்ணமான அந்த மெய்ப்பொருளை துரிய நடுவூடு இருக்கும். துரிய நடுவூடு சொல்லி சொன்னா நம்முடைய எல்லா அனுபவங்களுள்ளும் ஊடுருவி வேறாகவும் தொடர்ந்தும் இருக்கக்கூடிய எந்த ஒன்றோ அந்த ஒன்று, அதுக்கு பேர் ஆத்மா. அத துரியம் சொல்லி சொன்னா ஆத்மான்னு சொல்லி அர்த்தம், வேற மாதிரி நம்ம அர்த்தமும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. வேதாந்தமானவர்கள் துரியத்தை ஒரு அனுபவமா எடுத்துக்கூடாது. ஜாகிரம் சொப்பனம் சுழுத்தி நனவு கனவு ஆழ்ந்த உறக்கம், இந்த மூன்று தான் நமக்கு அனுபவமாக உள்ள அவஸ்தைகள். அவஸ்தை சொல்லி அனுபவம் சொல்லியாரு, அதுக்கு மேல ஒரு அனுபவத்தை சில பேர் சொல்லுவார்கள், ஆனால் நமக்கு அது அனுபவமா இல்லையே. ஆக என்னால் இங்க துரியம் சொல்லி சொன்னா இந்த மூன்று அனுபவத்துக்குள்ளும் எந்த ஒன்று தொடர்ந்து இருந்ததோ, கனவு கண்டது ஒரு ஆள், நனவில் இருந்தது ஒரு ஆள், ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது ஒரு ஆள் எடுத்துக்க முடியுமா? நனவிலும் கனவிலும் ஆழ்ந்த உறக்கத்திலும் நான் ஒருவன் தான் தொடர்ந்து இருந்திருக்கின்றேன். நனவு வந்து சென்று விட்டது, கனவு வந்து சென்று விட்டது, ஆழ்ந்த உறக்கமும் சென்று விட்டது. சென்று விட்டது என்ன, அப்பப்போ அந்த ஸ்டேட்ல போயிட்டு வந்துட்டோம். ஆனா இந்த மூன்றும் எனக்கு தெரிகின்றது. அந்த மூன்றிலும் ஊடுருவி இருந்த பொருள், நான்காவதை போல இருந்த பொருள் எதுவோ அதுக்கு பேர் தான் துரியம். ஏனென்றால் அந்த துரியம் என்ற வார்த்தை நிறைய பேர் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கு. துரியம் துரியம் துரியாதீதம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. சாஸ்திரப்படி துரியம் சொல்லி சொன்னா ஆத்மான்னு சொல்லியா இருக்கும், நான்காவதை போல. ஆனா நான்காவதே இல்லை. ஆக துரிய நடுவில் இருக்கும் பெரிய பொருளை வணங்குவாம், வணங்குகின்றேன்னு சொல்றார், நமஸ்காரம் பண்றேன்னு சொல்ற, வணக்கம்.
அடுத்து அறுமறையின் சிறப்பொருளாய். அறுமறை சொல்லி சொன்னா வேதங்கள் சொல்லி அர்த்தம். மறை நம்முடைய சம்பிரதாயத்தில் நம்முடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், வேதம் என்பது இறைவனால் வழங்கப்பட்டது, எந்த ஒரு மனிதனால் செய்யப்பட்டதில்லை. அபௌர்ஷேயம், புருஷ புத்தியினுடைய குற்றங்கள் களவாதது. எந்த ஒரு தத்துவமும் மனிதனுடைய அறிவிலிருந்து தோன்றும் பொழுது அது மாற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் அல்லது ரெக்டிஃபிகேஷனுக்கும் அப்படின்னு என்ன திருத்தத்துக்கும் உட்பட்டதாக இருக்கும். ஆனால் வேதங்களில் சொன்ன வார்த்தைகள் இறைவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தைகளை நம்முடைய ரிஷி முனிவர்கள் கிரகித்து நமக்கு வழங்கினார்கள். அதுதான் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்க கருத்து, இது உண்மையும் கூட. அதனால தான் வேதத்தை சொன்னவர்கள் முனிவர்களை நம்ம என்ன சொல்லணும்னா, வேத கர்த்தா இல்லை, வேதத்தை நமக்கு வழங்கிய திரஷ்டா, அந்த மந்திரங்களை பார்த்து நமக்கு வழங்கினார்கள் சொல்லி சொல்லுவோம். இங்கே வேணும்னா அந்த ஓடமாசு இருக்கு எடுத்து காலில் தடவி அப்பா அந்த டேபிள் இருக்கும் உங்களை தான் இவர் கொடுங்க அந்த பெரிய ஆ கொசு வண்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஆக வேதமானது நமக்கு ரிஷி முனிவர்களால் கிரகித்து வழங்கப்பட்டது இறைவனிடம் இருந்து. அவர்கள் அதை நமக்கு கிரகித்து வழங்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தார்கள். ஆக வேதமானது இறைவனால் வழங்கப்பட்டது, ஆதலால் அது அந்த இறையருளை பெற்ற குரு முனிவர்களால் நமக்கு எடுத்து வழங்கும் பொழுது நன்கு விளங்கும். ஆதலால் அதுன்னு சொல்றார். நாம படிச்சா புரியுதா இல்லையே? அந்த வேதம் முடிவாக என்ன ஒன்று சொல்லுகின்றது? நான் பேசும்போது சொல்லுவேன், எப்பா முடிவாக என்னதான் சொல்ற சொல்லு. அது போல வேதத்துடைய கர்மகாண்ட பகுதிகள் சகுண பிரம்மமாகி இறைவனுடைய வடிவங்களை சொல்லி, அவனுடைய மந்திரங்களை சொல்லி, அவருடைய பூஜை முறைகள், யஜ்ஞ யாகங்கள், நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு நிறைய வழிமுறைகளை சொல்லியிருக்கின்ற பகுதி கர்மகாண்ட பகுதி, வேத பூர்வ பாகம். அடுத்து அப்படிப்பட்ட சகுண பிரம்மனாக ஒரு உருவத்திலே நாம் வணங்குகின்ற அந்த இறைவனுடைய உண்மை தன்மைகள் என்ன என்பதை விளக்குவது ஞான காண்ட பகுதி. அதைத்தான் உத்தர பாகம் சொல்லி சொல்றோம். அதை வேதாந்தம் சொல்லி சொல்லுவோம். வேதாந்தம் சொல்லி சொன்னா இடத்தால் அமைந்த வேதனுடைய இறுதி பகுதியாக கடைசியாக அமைந்தது. அதை உபநிஷத் என்ற வார்த்தைகளும் நாம் வழங்குகின்றோம். ஆக அப்படிப்பட்ட உபநிஷதங்களினுடைய அல்லது வேதத்தினுடைய வேதாந்தத்தினுடைய இறுதி பொருளாக சொல்லக்கூடிய பொருள் எதுவோ அது சொல்ற அருமறையின் சிறப்பொருளா, அதனுடைய முடிவாக சிகரமாக சிரமாக இருப்பது அந்த பரிபூர்ணமான இறை தத்துவத்தையே இங்கு வேதத்தின் அருமறையின் சிறப்பொருள் சொல்லி சொன்னார். இந்த வார்த்தைகள்லாம் அவங்களால எப்படி காயின் பண்ண முடிஞ்சதுன்னு நமக்கு தெரியாது. அதனால அதெல்லாம் அருள் மொழிகள். நம்ம பாடுற தேவார திருவாச்சகம் இதெல்லாம் யாரா உட்காந்து கம்போஸ் பண்ணா கூட முடியாது, அதெல்லாம் வருது உள்ள இருந்து. நாமளே சாதாரண இப்போ இந்த காலத்தில் நிறைய பேர் பார்த்துருக்கின்றோம். எப்படிப்பட்ட அற்புதமான கவிஞர்கள்லாம் கூட வார்த்தையில் அழகாக கோத்து பண்ணுறாங்க, நம்ம நினைச்சாலும் வராது. இது எல்லாம் அருளுடைய வார்த்தைகள். அதனால தான் அந்த சொற்களை இன்னும் நாம் என்ன பண்ணுறோம், படிக்கின்றோம். நம் மனசு சந்தோஷத்தை கொடுக்குது, அது நிறைவே தருகின்றது. இந்த வார்த்தைகள் நம்மை புனிதப்படுத்துகின்றது. ஆகவே வேத முடிவாக கூறும் பரிபூர்ணனான இறை தத்துவத்தையே அருமறையின் சிறப்பொருள் என்றார். மேலும் இந்த உலகமாக நன்கு வெளிப்பட்டு கொண்டுள்ள அந்த இறைவனையே ஒருத்தர் சொன்னார், கடவுள் எங்க இருக்கார், அவர் எங்கே இல்லை, நீ எதையெல்லாம் பார்க்குற அதுதான் அதெல்லாம் இறைவன் தான். அப்ப இறைவனையே பார்த்து கொண்டு இறைவன் எங்க இருக்கான்னு தேடுறோமா நாம? எங்கும் இருப்பதெல்லாம் அவன்தான், அதையே பார்த்துட்டு கடவுள் எங்க தேடுறோம் அப்படி சொல்லி பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள். அது வந்து அறிவில் புரிந்த உண்மை அது. ஆக இறைவனையே பார்த்து கொண்டு நீ இறைவன் எங்கே என்று தேடுகின்றாயே. இந்த அறியாமை மறைய தெரியும் அப்பொருள்
இருப்பதெல்லாம் இறைவனே என்ற அறிவு இல்லாமல் அறியாமையிலிருந்து இறைவனை தேடுகின்ற அந்த அறியாமை மறைய அந்த மறை பொருளை சொல்லும் வேதம் அதை மறை என்றனர். அது மறைந்துள்ளது, மறைய நின்றுள்ளன்னு சொல்றாங்க பாருங்க. அது போல மறைந்துள்ளது மறை பொருளாக நாம் பார்க்குறோம். பார்த்துட்டு இதில் இன்னொன்று கூட சொல்லலாம், என்னுட்கலந்தா யான் அறியாதிருந்தா அப்படி தாய்மலர் சொல்கிறார். என்னுள்ளே இருக்கிற ஆனால் எனக்கு தெரியலன்றார். எப்படி என்னுள்ளே இருக்க ஆனால் எனக்கு தெரியாமல் இருக்க, என்ன சுவாமி சொல்கிறீங்கன்னா அதுதான் பெரிய விசேஷம். குருவும் என்ன பண்ணுறார், சாஸ்திரங்களும் என்ன பண்ணுறது, எதுவும் இல்லாத ஒரு பொருளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நம்ம இடத்துல கொடுக்கல, நம்முள்ளேயே அல்லது நாமாக இருக்கக்கூடிய ஒன்றை நமக்கு புரிய வைக்கின்றது. அப்போ அது அதோட எங்கே போச்சு, எதனால் மறந்திருந்தது, அறியலை, அறியாமை. இப்போ அறி வந்த உடனே தெரிந்து விட்டது, நான் தான் அது என்று தெரிந்து விட்டது. ஆகவே அப்படி நம்முள்ளேயே மறைந்துள்ள நாமாக இருக்கின்ற ஒன்றை நமக்கு வெளிப்படுத்தி அறிவிப்பதால் அதற்கு மறை என்று பெரியவர்கள் சொன்னார்கள். மறை, வேதத்தை மறை என்றனர். மாயை மறைய தெரியும் அப்பொருள் சொல்லி சொன்னார். மாயை தான் மறைச்சிருக்கு, அது தெரியும் அப்பொருள். பரமஹம்சருடைய ஒரு உதாரணத்தில் அம்மா இருக்காங்க, குழந்தை அம்மாவை தேடிட்டு இருக்கு. அம்மா என்ன பண்ணா, ஒரு துணி போட்டு தன்னை மூடிக்கொண்டார். அந்த குழந்தைக்கு தெரியல இதுதான் அம்மான்னு சொல்லி. அப்புறம் அம்மா தன்னுடைய திரைச்சீலை விளக்கின விற்பாடு பார்த்து ஓடி வந்து இதுதான் அம்மான்னு தெரிஞ்சுக்குது. அது போல் ரொம்ப சிம்பிள் உதாரணம். அது போல் தாய்மன்னர் சொல்றது போல் என்னை மறைத்த வள்ளிருளை நாத நீக்க ஒரு ஞான விளக்கு இல்லையோ இல்லையோ கண்ணில் சொல்லுவார். என்னை மறைச்சிருக்கு எது, இந்த அறியாமை என்ற மாயை. மாயைன்னா எங்கேயும் போய் தேடாதீங்க, அறியாமை தான் இங்கே மாயை. இந்த வார்த்தைகள்லாம் தவறு தவறாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்னென்னவோ கற்பனை பண்ணிட்டு என்னவோ அப்படி ஒரு இயக்கத்தில் தவிப்பில் இருக்கிறோம். அறியாமை தான் இங்கே மாயை. நிறைய வாழ்க்கையில் பார்க்குற சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிட்டா நம்ம கிளியர் ஆகிடும். அந்த அறியாமைனால் தான் பல விஷயங்களை கடைசி வரைக்கும் போட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறோம், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், தெளிவில்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். சின்ன ஒரு அறிவு கொடுத்துட்டா போதும், வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க, எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு பிளாக் ஹோல் இருக்கும். ரொம்ப பெரிய அறிவாளியாக விஞ்ஞானியாக இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு விஷயத்தில் அவங்களுடைய அறிவு வேலை செய்யாது. அதுக்கு ஒரு உதாரணம், ரொம்ப நாளைக்கு முன்னே இந்த விஸ்டம்னு ஒரு பத்திரிக்கை வருது இல்லையா, அதில் பவான்ஸ் ஜர்னல், அதில் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னே ஒரு உதாரணம் ஒன்று சொல்லியிருந்தார், தமாஷா தான் இருந்தது. அவர் வந்து ஏரோப்ளேன் பைலட், 30 வருஷத்துக்கு முன்னெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தா எல்லா ஏரோப்ளேன் மேனுவல் தான், எல்லாத்தையும் பண்ணணும் அவர். இப்போ தான் எல்லாம் கம்ப்யூட்டர் ஏதோ பண்ணி விட்டுட்டு அப்படியே உட்காந்துருப்பார், பார்த்துட்டு இருப்பார், என்ன பேசிக்கிட்டு இருப்பார், பிளைன் ஓட்டுறதெல்லாம் இல்லை. காரே இப்போ கம்ப்யூட்டரில் வந்துடுச்சுன்றாங்க, அது வேற. அவர் வீட்டில் இருக்கும் பொழுது மனைவியோட சண்டை, என்ன அன்றைக்கி அவங்களுக்கு கூடுதல் வேலை, துணியெல்லாம் எடுத்து போட்டு அந்த வாஷிங் மிஷின் தானே, ஆமாம், அதில் போட்டு இதை துவைச்சி கொடுங்க, இன்றைக்கி அது உங்கள் வேலைன்னு சொன்னாங்க. அவர் சொன்னாராம், இது எனக்கு தெரியாதம்மான்னு முழிச்சாராம். என்ன இவ்வளோ பேர் ஃப்ளைட்டு ஓட்டுறீங்க, வாஷிங் மிஷின் ஓட்டு தெரியாதான்னு கேட்டாங்களாம், எப்படி பாருங்கள். ஆமாம், முடியாது தான், அந்த விஷயத்தில் அவர் தெரியாது, எல்லாம் தெரிஞ்சிருக்கோம், இது அவருக்கு தெரியாத இருந்தோம். அது போல் எல்லாருக்குமே இருக்குது. அதே போல் ஆத்ம விஷயத்தில், நம்மை பற்றிய விஷயத்தில் நமக்கு ஒன்றுமே தெரியல, ஒன்றும் தெரியலன்றது தான் ரொம்ப அழகான விஷயம். ஒன்றுமே புரியலை உலகத்தில், அது போல் நமக்கு தெரியல, தெரியலன்றதும் தெரியல, அதுதான் அது அடுத்த விசேஷம். தெரிஞ்ச அப்போல நினச்சிக்கிட்டு இருக்கோம், தெரியலன்றதும் தெரியல. அதனால் இந்த எங்குமே இறைவன் தான் இருக்கு, அவர் தான் அனைத்துமாக மாறி இருக்கார். அந்த விஷயத்தை நமக்கு தெளிவாக சொல்வதற்காக தான் பகவத்கீதையினுடைய 10வது அத்தியாயம் விபூதி யோகம், 11வது அத்தியாயம் விஸ்வரூப தரிசன யோகம். நான் தான் அதுவாக இருக்கு இதுவாக இருக்குன்னு சொன்னால் அர்ஜுனனுக்கு அது மனசில் படலை, எனக்கு அது நல்லா கண்ணால் பார்த்தா தான் என் மனசில் அது அறிவாக வரும், ஆகவே பகவானே எனக்கு அதையெல்லாம் காட்சிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்குறான். அப்போ பகவானை விஸ்வரூப தரிசனம் காட்டுறார்.
அப்போ எது எதெல்லாம் நானாக இருக்கேன், மண், மலை, காடு, அது இது எல்லாம், நதிகள், தேவர்கள், மூவர்கள், மற்றது எல்லாம் நான் தான் சொல்லி சொல்லும்போது எல்லாம் அவர் தான், எதையுமே விட்டு வைக்கல. நீ பார்த்ததெல்லாம் நான் தான், சரி நான் பார்த்ததெல்லாம் நான் தான், பார்க்காதது வேற யார் யாராவது இருந்துட்டா பார்க்காதது நான் தான் சொல்கிறார், நீ சேர்த்துக்கோன்னு சொல்கிறார். அந்த பயிற்சி கொடுக்குறார், இம்போசிஷன் போல் பயிற்சி கொடுக்குறார். 11வது அத்தியாயம் அது விஸ்வரூப தரிசன யோகம், விபூதி யோகம், ஏதோ சும்மா பேருக்கான விஷயங்கள் இல்லை. அந்த 2 அத்தியாயம் அற்புதமான விஷயங்கள். அதோட முகவரியை பார்த்து நம்ம உள்ளே போனோம்னா இந்த உண்மை புரியும். நான் தான் அனைத்துமாக இருக்கின்றேன் என்பதை அதை விட அழகாக வேறு மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது. அதெல்லாம் சம்பிரதாயத்தில் வந்து பெரியவங்க நமக்கு அழகாக சொல்லி கொடுக்குறாங்கல்ல, ஏன்னா அது ஏதோ ஒரு மாதிரி, அதுவும் ஒரு அகாடமிக் இதுவாக படிச்சுட்டு போகிற போல தான் இருக்கும், புரியணும். எல்லாம் மண்ணாகி வானாகி மண்ணாகி வெளியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி என்னென்னலாம் இருக்கோ எல்லாம் என்னென்னலாம் இருக்குது எல்லாம் அவர் தானே. நான் எதிர்க்க இருக்கிற ஆள் அவர் இல்லை, அப்படிலாம் இல்லை, அதுவும் அவர் தான், எல்லாம் அவர் தான். சாமிஜி ஒருத்தர் சொல்கிறது போல் தயானந்த சுவாமி அழகாக சொல்லுவாங்க, ஆளார் பிரம்மன் நீ யார் பண்ண தெரியல, இந்த ஆளை மறந்துட்டான் நான் ஆளார் பிரம்மன் சொல்லிட்டேன். ஆள் சொல்லி சொல்லி எல்லாம் சேர்ந்தாச்சு, அதுபோல் எங்கும் அவர் தான் இருக்கின்றார். ஆக மாயை மறைய தெரியும் அப்பொருள் சொன்னார் பாருங்க, அது போல் இங்கே அருமறையின் சிறப்பொருளாய் வேத முடிவில் நின்றிளங்கும் பாதம் எங்கள் விமலனார் தன் பாதம் விளங்க காணே, அப்படி ஒரு வார்த்தையத்தை இங்கே அழகாக சொல்கிறார். இதை பற்றி பெரியவங்க சொன்ன நிறைய வார்த்தையில் கொட்டேஷன் கொடுக்குறார், நான் ஒரு சிலது தான் எழுதியிருக்கேன். வேதமே வேத முடிவே வேதியா அருமறையின் அகத்தானை அப்படி சொல்லி சொல்லியிருக்கு. வேதம் பயில் பாடலாய் சொல்லியிருக்கு. வேத பொருளே விமலா வெண்ணீற்றா சொல்லியிருக்கு. ஏனென்றால் நிறைய பேர் என்னென்னோ காரணத்துக்காக சில விஷயங்கள்லாம் இப்போ புதுசாக இதெல்லாம் ஆரம்பித்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மொழியை கொண்டு கலந்து அது இல்லை இது இல்லைன்ற ஒரு வெறுப்புணர்ச்சியை உருவாக்கி, வேறு ஏதோ அவங்களுக்கு அஜெண்டா இருக்கான்னு நமக்கு தெரியல, அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நிறைய நம்முடைய தேவாரம், திருவாச்சகம், பழைய நூல்கள் எல்லாவற்றிலும் சமய நூல்கள் இருக்க கருத்தெல்லாம் அழகாக பார்த்தீங்கன்னா, வேதத்தை விட்டு அறமில்லை அப்படி சொல்லி திருமூலர் நாயனார் சொல்கிறார். வேதத்தில் ஓதத்தகும் அறங்கள் எல்லாம் உல மதிஞர் வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. மதினர் சொல்லி சொன்னா ஆராய்ச்சி செய்தவர் அறிந்தவர். ஆக நாள் வேதம் ஆரங்கம் ஆனாய் நீயே, ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய், வேத வேதமே வேத சிறப்பொருளே வேதாந்த நாதமே, இப்படிலாம் வாக்கியங்கள் வார்த்தைகளை நம்முடைய பெரியவர்கள் ஞானியர்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாரும் எடுத்து வழங்கி இருக்கின்றார், சொல்லியிருக்கின்றார்கள், ஒத்துக்கொண்ட இந்த ஒரு விஷயம். ஆக அருமறையின் சிறப்பொருளாய் என்றார். அருமறையின் முடிவின் மீது விளங்கும் பொருளாய், அது இறுதியாக சொல்றது, இதை தான் சொல்லுகின்றது. மகுடம் வைத்தால் போல முடிவாக முடிந்த பொருளாக இருப்பது மறையின் சிரம் உபனிஷத் என்றும் சொல்லலாம். அடுத்து பாருங்க, விண்ணவர் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னு சொல்லிச்சுன்னா, இந்த வார்த்தைகள்ல இவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கு நமக்கு தெரியணும். விண்ணவர் சொல்லி சொன்னா மண்ணுலகில் வாழ்பவர்கள் தம்முடைய புண்ணிய பலனினால், தான் செய்கின்ற புண்ணிய பலனினால் எய்தும் உலகம், அந்த புண்ணிய பலனால் அனுபவிக்கும் உலகம், அதனை சொர்க்கம் என்று சொல்லுவார்கள். அதான் சொல்ல, சொர்க்கத்துக்கு போனா என்ன பண்ணணும், புண்ணியம் பண்ணணும், நிறைய சத்கர்மங்கள் தர்ம காரியங்கள் செய்து அந்த புண்ணியத்தினால சொர்க்கம் போவோம். அது இன்னொரு தகராறு இருக்கு நம்முடைய சமயத்துல, எல்லாரும் சொர்க்கம்ன்றது தான் தெரியுமே தவிர எங்கே போனால் சொர்க்கம் போனோம் அதுதான் சொல்லுவாங்க இறந்த பிறகு. ஆனால் மோட்சம் என்ற ஒன்று இருக்கின்றது என்பதை மறந்து விடுகின்றது. சொர்க்கம் என்பது புண்ணிய பலனால் நாம் அடைகின்ற ஒரு லோகம் இந்த உலகத்தை போல. அது என்ன, ஒரு 5 ஸ்டார் 10 ஸ்டாராக இருக்கும், கொசு இருக்காது, முக்கியமாக கொசு இருக்காது, கரண்ட் ப்ராப்ளம் இருக்காது, கொரோனா இருக்காது, மாஸ்க் போட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. ஒரு 10 ஸ்டார் இல்லை 1000 ஸ்டார் ஹோட்டல் போல் இருக்கும், எல்லா சௌகரியமும் இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்ஜாய்மெண்ட்டு தான், அந்த புண்ணியத்தினால கிடைக்கிற லோகம், அதுக்கு தான் சொர்க்கம். அது புண்ணியத்தால் அடைவது. அடுத்து அங்கே இருந்தோம்னா என்ன ஆகும், புண்ணியம் தீர்ந்ததுன்னா
கீணே புண்ணிய மர்த்திய லோகம் சந்தி எல்லாம் முடிஞ்சவொடனே ஐயா நீங்கள் கொண்டு வந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு நீங்கள் மறுபடியும் உலகத்துக்கு போங்க என்ன பிராரப்தத்தில் இருக்கோ அந்த பிறவி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அனுப்பிடுவாங்க. ஆனால் மோட்சம் என்பது மீண்டும் திரும்பி வராத பிறவாத பெருநிலை. சொர்க்கத்தை அடையணும்னா இறந்த பிற்பாடு அடையணும், இந்த மோட்சத்தை அடையணும்னா ரொம்ப அழகாக சொல்கிறது, இந்த உலகத்திலே நாம் இந்த உடலோடு மனதோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும்பொழுது நம்முடைய மனதில் பெறுகின்ற ஒரு அமைதி, ஆனந்தம், நிம்மதி, திருப்தி, அதுக்கு பேர் தான் மோட்சம். மோட்சம்ன்ற வார்த்தை நம்ம கலர்ஜா இருந்தால் பரவாயில்ல, நான் இருக்கும்போது நிம்மதியாக இருக்கணுங்க அப்படி சொல்லணும், நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லி சொன்னோம்னா அந்த நிம்மதி எங்கே கிடைக்கும், எங்கே நிம்மதி, எங்கே மனிதர்கள் இல்லையோ அங்கேன்னு விழுப்பார் அந்த பாட்டில் ஒரு மாதிரி, எனக்கோர் இடம் வேண்டும் சொன்னது போல அந்த நிம்மதிக்கு பேர் தான் மோட்சம். அது இந்த உலகத்தில் வாழும் பொழுது அறிவு பூர்வமாக அறிவை கொடுத்து நான் அந்த ஆனந்தத்தின் அமைதியின் சொரூபம் நான் தான், வேற எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை என்கின்ற அறிவை கொடுத்து நம்மை இங்கே இருக்கும் பொழுதே மோட்ச சாம்ராஜ்யத்திற்கு சொந்தக்காரனாக ஆக்கி விடுவதுதான் வேதாந்த தத்துவ நூல்களுடைய உபதேசமே. மோட்ச சாம்ராஜ்ய சித்திரஸ்து குருநாதர் அப்படி சொல்லுவார். மோட்ச சாம்ராஜ்யம் அது என்ன சாம்ராஜ்யம், மோட்சம் உருவப்படுத்த. ஆக சொர்க்கம் என்பது புண்ணியத்தினால் வருவது, அதுக்காக சொன்னோம். அந்த விண்ணுலகில் வசிப்பவர்கள் தேவர்கள், அவர்களுக்கு விண்ணவர் என்று பெயர் வந்தது. அடுத்து இயல்பாகவே தேவர்களாக பிறந்து தேவர்களாக இருப்பவர் அப்படி இருப்பவர்கள் இருக்கின்றார்கள். புண்ணிய பலனினால் தேவர்களாக வருபவர்கள் இருக்கின்றார். ரெண்டு விதமாக இருக்கு, அதில் ஒரு அவாந்தர பேதம் இருக்கு. ஆகவே அந்த விண்ணவர் தேவர்கள் மாமுனிவர், இது பெருமை என்ற பொருள் குறித்து மா என ஓரெழுத்து ஒரு மொழி அடைமொழியாக அடுத்து நின்றது. கொஞ்சம் தமிழ் வார்த்தையும் பார்ப்போம், இந்த கடப்படா வார்த்தையில் நம்ம வாய்க்குள்ள வந்தால் தான் தமிழே கொஞ்சம் சரியாக இருக்கும். நம்ம பேசுறது தமிழ் நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு மாதிரி இருக்குது தமிழ். அழகாக சொல்கிறேன், முனிவர் சொல்லி சொன்னால் உலகப்பற்றை நீக்கியவன், வெறுத்து கோபித்து விட்டவனா. நமக்கு முனிவர் என்ன ஞாபகம் இருக்குது, நீண்ட தாடி வச்சிருப்பார், கையில் ஒரு கமண்டெல்லாம் யோக தண்டம் இருக்கும், எதுனா சொன்ன உடனே பிடி சாபம் அப்படி தான் சினிமாவில் பார்த்துருக்குறோம். முனிவர்னா கோபம் இதுவாக இருப்பார். இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார், எதை கோபித்து விட்டவர்னா இந்த உலக விஷயங்களை, உலக பற்றை கோபித்து வெறுத்து விட்டு விட்டவன் சொல்லி அர்த்தம் சொல்லி சொல்கிறார். இங்கே அழகாக சொல்கிறார், முனிவு சொல்லி சொன்னால் கோபம் சொல்லி அர்த்தம், வெறுப்பு என்றும் ஒரு பொருள் சொல்லலாம். ஆக உலகப்பற்றில் கோபம், பிறரை கோபித்து சாபம் இடுபவர் அப்படி சொல்லி அர்த்தம் இல்லை. ஆமாம், இன்னொன்று இருக்கு முனிவன் சொல்லி சொன்னால் மனநாத் முனிகி மௌனாத் முனிகி, நன்கு சிந்தனை செய்பவன் யாரோ அவன்தான் முனிவன். என்னதான் பண்ணிக்கிட்டு இருப்பார் காட்டில், சாப்பிட்டு போ நேரம் போ மீதி நேரம்னா நிறைய சிந்தனை செய்வார், இறைவனை பற்றி உண்மைகளை சிந்தித்து அப்படியே அமர்ந்திருப்பார், சிந்தனை செய் மனம் என்றார். அடுத்து மௌனாத் முனிகி, அந்த சிந்தனை மூலமாக தெளிவுபெற்ற ஞானத்தினால் அவர்கள் உள்ளத்தில் வாய்த்த மௌனம் ஆகினால மௌனாத் முனிகி மௌனம் ஆகிடுவார். மௌனம் என்பது ஞான வரம்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மௌனத்தை வாய்க்கப்பட்டவன். ஆகவே பற்றற்றவர்களுக்கு முனிவன் என்று சொல்லுகின்றார்கள். நற்றவன் பொற்பதம் அணுகும் ஞானம் பிறக்கும், ஆதலினால் மாமுனி என்றார். ஞானம் பிறக்குமா, ஞானத்தில் நிலை பெற்றிருப்போம் அவர் தான் முனிவர்கள். அடுத்து சித்தர், சித்தர்கள் தவ மகிமையால் அஷ்டமா சித்திகளையும் கைவரப்பற்றவர்கள். சிலர் சொல்லுகின்றார்கள் சித்தர் சொல்லி சொன்னா யோக நிஷ்டை கைவர பெற்றிருப்பவர்கள் என்று கூறுவாரும் உலர் சொல்லி சொல்லிட்டார். இங்க சித்தர்கள் சொல்லி சொன்னோம்னா அஷ்டமா சித்தி, எட்டு விதமான சித்திகள்,
இந்த வார்த்தையுடைய விளக்கத்தை நாம் இன்னொரு இடம் வருகின்றது, அங்கே பார்ப்போம். இந்த இடத்துல வார்த்தையை மட்டும் அறிமுகப்படுத்திக்குவோம். அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, ஈசத்துவம், பசித்துவம், பிராப்தி, பிரகாமி, இந்த எட்டு விதமான சித்திகள், எட்டு விதமான அசாதாரணமான சில சக்திகளை கைவரப்பெற்றவர்கள். ஆகவே அஷ்டமா சித்திகளை கைவரப்பெற்றவர்கள் அவர்கள் தான் சித்தர்கள் சொல்லி சொல்லலாம். ஆக தவத்தால் புண்ணியம் பெற்று எல்லா போகத்தையும் புண்ணிய பலனிலால் அனுபவிக்கும் தேவரும், உலகை வைராகியத்தினால் வெறுத்துவிட்ட தத்துவ ஞானம் பெற்ற மா முனிவர்களும், சித்திகள் எல்லாம் கைவரப்பெற்ற அந்த சித்தர்களும், அவர்களுக்கும் தெரிவறிய பூரணமாய், அவர்களுக்கு கூட தெரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கக்கூடிய பூரணமான அந்த பொருள் சொல்லி சொல்றார். அவர் சொல்ல வருவது அந்த மெய்ப்பொருளை, அது எப்படிப்பட்டது என்பதற்கு இதெல்லாம் சொல்ற, இப்படிப்பட்ட பொருள் சொல்லி சொல்றார். கண்ணகியை பார்த்து நம்ம ஊர் ராஜா தான் கேட்டார், யார் நீன்னு கேட்டார், அவ்வளவுதான் கேட்டார். அந்த மாதிரி என்ன சொல்லிச்சு, அழகா அடிக்கிட்டு போ, கேளாய் மன்னா, ரொம்ப அழகா சொல்ற. எல்லரு சிறப்புன்னு இமையவரை எப்ப புல்லுரு புன்கண் துவித்தோ நன்றியும் வாயிற்கடிமணி நடுநா நடந்த அந்த பசு இருக்கே, தன்னுடைய கன்று கொன்று விட்டார்கள் என்று அவன் வைத்திருந்த அந்த மணியை அடித்து தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்ததான். அதனுடைய வருத்தத்தை தீர்த்த மன்னன் வாழ்ந்த புகார் என்பதையே அங்கு ஏதா சிறப்பு இமையவரை எப்ப மாசாத்துவானின் மகனையாகி வாழ்தல் வேண்டி நின்னகர் புகுந்தி என்கால் சிலம்பை விற்க நின்பால் கொலையுண்ட அந்த கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரை எப்போ படிச்சது, வார்த்தைகள்லாம் கொஞ்சம் நடுவில் இருக்கும். நீ யாருன்னு கேட்டு கண்ணகின்னு சொல்லிட்டு போகலாம், என் சிலம்பை விற்க வந்த கோவலனுடைய மனைவி சொல்லிட்டு போகலாம், ஏதோ சொல்லலாம், அதை விட்டுட்டு வரிசையாக சொல்கிறான். ஆமாம், கேளாய் மன்னா, ஆமாம், பூம்புகார் என்னுடைய பதி, அங்கே மாசாத்துவாணின் ஒருத்தர் தான், அவனுடைய மகன் கோவலன், அவன் வறுமையினால் தன்னுடைய சிலங்கை விற்று வியாபாரம் பார்த்து இங்கே வந்தான், என் ஒரு கால் சிலம்பு இல்லையா, அது அந்த நேரம் உன்னுடைய அரண்மனையில் களவு போன அந்த சிலம்பு இருக்கும் கொண்டு வந்து இல்லையா, தேராமன்னா செப்போது உடையன் எல்லொரு சிறப்பின் இமையொரு எப்ப புல்லொரு புன்கண் தீர்த்தோம் நன்றியும் வாயிற் கடைமணி நடுநா நடுங்க வந்துடுச்சு அந்த வார்த்தைகள்லாம். தேராமன்னா எடுத்தோன்னு சொல்கிறான், நம் ஊரில் இருக்க ஒரு சாதாரண அளவு நீங்கள் கேட்க முடியாது, ஒழுங்காக சீராக ஆராய்ந்து பார்க்காத மன்னனேன்னு கேட்டுடுறா. எடுத்த உடனே தேராமன்னா செப்புவதுடைய எல்லரும் சிறப்பின் இமையவர் எப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோ நன்றியும் சொல்லி சொல்றா. அழகா எதுக்கு சொல்ல வந்து சொல்லி சொன்னா, அந்த பூரண பொருள் இறைவன் என்பதை சொல்லுவதற்காக வந்த தாய்மானவர், அருமறையின் சிறப்பொருளாய் விண்ணவர் மாமுனிவர் சித்தராதியானோர் தெரிவறிய பூரணமாய், அவர்களும் கூட தெரிவதற்கரியது, தெரிவதற்கரியதெல்லாம் தெரியவே முடியாதெல்லாம் அர்த்தம், அப்படி அர்த்தம் இல்லை, கொஞ்சம் கடினம் முயற்சி செய்யணும்னு சொல்லி அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. தெரியவே தெரியாதுன்னா ஏன் பெரியவங்க இதெல்லாம் சொல்லி வைக்கணும், தெரிஞ்சிக்க முடியாது சொன்னான். ஆக அவன் அருள் பெற்றோர்க்கே எளியன் எனும் கருத்து தோன்ற, விண்ணவர் மாமுனிவர் சித்தராதியானோ தெரிவறிய பூரணமா என்றார். அஷ்டமா சித்தி உடையவர்கள் அது யோகத்தின் நிலை பெற்றவர்கள் என்றும் சொல்லலாம். ஆக அருமறையின் அகத்தானை அணுவையார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை அப்பர் சொல்லுகின்றார் சொல்லி சொல்றார். இந்த பாடல் வரிகளை நமக்கு வரணும், இது எங்கேயோ யாரோ எங்கேயோ யாரோ எழுதி வச்சதெல்லாம் இங்கே சொல்கிறாங்க அப்படி இல்லை, இந்த தேசத்தில் எல்லா மகான்களும் மகாத்மாக்களும் ஒரே மாதிரி தான் சிந்தித்திருக்கிறார்கள், ஒரே மாதிரி தான் அவர்கள் புரிந்திருக்கின்றார்கள், ஒரே மாதிரி தான் புரிஞ்சிக்க முடியும் ஒரு பொருளை. வேதமும் காணா வியன் பாதன் என்பதும் கூர்ந்து ஈண்டு அறியத்தக்கதுன்னு சொல்கிறார். காணவே முடியாதுன்னு என்று பொருள் இல்லை, கடினம் என்பதே பொருள். வேதம் தானே நமக்கு, இந்த வேதம் தானே நமக்கு இதெல்லாம் அறிமுகப்படுத்துது. ஆக எப்படி அர்த்தம் பண்ணணும்னு சொல்லி சொன்னால்,
சப்த ஞானத்தால் அறிய முடியாது, அர்த்த ஞானத்தால் அறிய முடியும். வெறும் ஒரு பாடலை மனப்பாடம் பண்ணி சொல்றதுனால அதனால மட்டும் புரிஞ்சிக்க முடியாது. அந்த பரியனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் பொழுது அந்த அர்த்தத்துக்குரிய வஸ்து நமக்கு புரியும். சிவபுராணத்தை சொல்றார் பாருங்க, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் சொல்லி சொன்னார். நம்ம பொருள் உணராமையே நம்ம மனப்பாடத்தில் சொல்லிக்கிட்டு இருப்போம் காலங்காலமா, அந்த பொருளை உணரணும். ஆக எந்த நூலையும் முதல்ல சப்த ஞானம்தான் தெரியும், பிறகுதான் அதனுடைய உள்ள அர்த்தத்தை தெரிந்து கொள்ளும். ஆகவே சப்த ஞானத்தை மட்டும் சொன்னால் புண்ணியம் கிடைக்கும், பிரயோஜனம் இல்லாத போகாது, ஆனால் அர்த்த ஞானத்தினால தான் மோட்சம் கிடைக்கும். இதெல்லாம் உபநிஷத்தை படிக்கும்போது நாம் தெரிந்து கொண்ட விஷயங்கள். ஆமாம், ஆகவே வேதத்தில் விளங்காது சொல்லிச்சுனா வேதத்தினால் தெரியவே தெரியாது அப்படிலாம் அர்த்தம் இல்லை. அர்த்தத்தை அது புரிந்து கொண்டால் அப்பொழுது விளங்கும், அர்த்தம் புரியலன்னா அது நமக்கு விளங்காது தெரியாது. ஆகவே இறைவன் சர்வ வியாபியா எங்கும் நிறைந்திருக்கின்றான் ஆதலினால் தெரிவறிய பூரணமா என்றார். ஆதி முதல் அந்தம் முடிவு இல்லாதவன் ஆதலினால் அடுத்த வரி பாருங்க, காரணம் கற்பனை கடந்த செல்வமாகி. காரணம் என்பது ஆதியே, ஒரு பொருளுக்கு எது காரணம் சொல்லி சொன்னா அது அந்த பொருள் உருவாவது எது, அதற்கு தொடக்கமா இருந்ததோ அதை காரணம் ஆதி சொல்லி சொல்ற. அடுத்து கற்பனை, இல்லாததை இருப்பதாக கற்பித்துக் கொள்வது, அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல. காரணம் கற்பனை என்றால், காரணம் என்றால் காரணம் புரியும் நமக்கு, எது அதற்கு காஸ். அடுத்து காரியம், இந்த அதனால் உற்பத்தியான பை ப்ராடக்ட், காரண காரியங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். எந்த ஒரு பொருளும் உருவாகணும்னு சொல்லி சொன்னால் அது ஒரு பொருள் காரணம் இருக்கணும். இப்போது இது கிளிப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னால் இது செய்வதற்கு என்ன மூலப்பொருள், அது உபாதான காரணம்னு சொல்லி சொல்கிறோம், மெட்டீரியல் காசு. அடுத்து அது செய்தவன் ஒருத்தருக்குன்னு இல்லையா, இன்டெலக்சுவல் காசுன்னு சொல்லி சொல்கிறோம். அதுபோல் காரணம் அதிலிருந்து உற்பத்தியான ஒன்று, அதுக்கு பேர் தான் காரியம். காரியம்னு நாம் சொன்ன ஒரு காரியமாக வந்திருக்கின்ற அந்த அர்த்தம் இல்லை. முதலாக இருப்பது எது அது காரணம், அதனால் எது நமக்கு வந்ததோ உருவானது அதுக்கு பேர் காரியம், காரண காரியங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் எடுத்துக்கலாம். கற்பனை சொல்லிச்சுன்னா இல்லாததை இருப்பதாக கற்பித்துக் கொள்வது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து செல்வமாகி, செல்வம் காரணம் கற்பனை கடந்த செல்வமாகி. செல்வம் என்பது நேரடியாக அர்த்தம் எடுத்துக்கலாம். இங்கே சொல்கிறார் பொருளை குறிக்கின்ற சொல். உலகின் இன்ப வாழ்வுக்கு முக்கியமாக தேவைப்படுவது செல்வம் சொல்லி சொல்லுவாங்க, உண்மை தானே, இல்லானே இல்லாலும் வேண்டா சொல்லி சொல்லுவாங்களா, அது போல இல்லையா, பொருள் வேண்டும் முக்கியம். உலகினுடைய இன்ப வாழ்வுக்கு முக்கியம் தேவைப்படுவது செல்வம், அதுபோல பேரின்ப வாழ்வுக்கு இறைவனே என்ன செல்வம், வேண்ட பெறுபவன் ஆதலின் செல்வம் என்றார். இங்கு இறைவனே பெரும் செல்வம். செல்வம் என்ற சொல்லுக்கு சொல்றார் செல் என்னும் பகுதி அடியாக வந்தது பிறந்தது. அந்த காலத்து ஒரு சினிமா பாடல் ஞாபகம் வருது, ஓரிடம் தனிலே இது நில்லாது உலகினிலே உருண்டோடிடம் பணங்காசனும் உருவமான பொருளே. இப்போ கேட்ட பெரு ஓரிடம் தனிலே இது நில்லாது உலகினிலே, அது போயிட்டே இருக்குமா, செல்வம் செல்வம் சென்றுகிட்டே இருக்குமா. அதனால என்ன, உன் இடத்துல இருக்க வரைக்கும் பராமரிச்சுக்கோ, அதை எப்படி பயன்படுத்தினோ பயன்படுத்திக்கோ, அப்படியே வச்சிருக்காதுன்னு சொல்றார். அதுக்காக இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டோமா சாமி அப்படிலாம் கேட்காதீங்க. நம்முடைய தேவைக்கு உபயோகப்படுத்தணும், பிறருக்கும் எடுத்து வழங்கி புண்ணியமும் வரணும், நமக்கு மனதை விசாலமாக்கணும். அதுதான் சொல், நமக்கு தேவை இருக்கு எவ்வளோ அது தெரியலையே, ஆனா கொஞ்சம் நீ கொடுத்து கொடுக்கணும். கொடுத்ததெல்லாம் கொடுத்தா யாருக்காக கொடுத்தா, ஒருத்தனுக்காக கொடுத்தான்னு அந்த பாட்டு கேட்டுட்டு இவ்வளவு சந்தோஷம் செஞ்சுட்டு இருக்காங்க, என்ன பண்றது. ஆக இதற்கு செல்வம் செல் சொல்லி சொன்னா தன்னை விட்டு செல்வது என்று பொருள் சொல்றார். துகடீர் பெருஞ்செல்வம் தோன்றிய கால் எட்டு பகடு கடந்த குழு பல்லாரோடு உண்ட, எல்லாரோட சேர்ந்து அதை பகிர்ந்து கொள் சொல்றார். ஆக செல்வம் இந்த வாழ்க்கைக்கு மாத்திரம் அன்று, இல்வாழ்க்கைக்கு மாத்திரம் அன்று,
துறவிகளுக்கும் தேவை இருக்குன்னு சொல்கிறார். அவர் எந்த இடத்துல சொல்கிறார் தெரியல. ஒரு வகையில் ஒரு ஆசிரமத்தில் மற்றதில் இருந்தாங்கன்னா அதுவும் நடக்கணுமே, அங்கேயும் தேவை இருக்குது. அது இல்லாத என்ன நடக்குது? இங்கே காட்டில் இருந்துட்டால் விஷயம் வேறு. இன்றைக்கி போய் காட்டில் எங்கேயும் இருக்க முடியாது, அப்படி ஆகிடுது வாழ்க்கை முறை. அந்த காலத்தில் இருந்தது அதெல்லாம். ஆக உலகில் பொருள் இன்றி அமையாதது, அதை தான் இங்கே சொல்ல வருகின்றார். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். பொருள் செயல் வகை அதிகாரம் 76-751 பாடல் போய் பாருங்கள். ஒரு பொருளாக மதிக்காதவரையும் மதிப்புடையவராக செய்வதாகிய பொருள் தவிர ஒருவனுக்கு சிறப்புடைய பொருள் வேறு இல்லை. பொருள் இருந்தா ஒன்றும் இல்லாத ஆள் கூட என்ன பண்ணுமா? உயர்த்தி காட்டிடும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகிவிடும். 25-247 குரல். எதுக்கு சொன்னால் கொஞ்சம் போய் ஒரு திரட்டு பார்க்கணுன்றத. நம்ம வீடுகளில் குரல் இருக்கணும், கீதை இருக்கணும், தேவாரம் திருவாச்சகம் இருக்கணும், தாய்மணர் பாடல் இருக்கணும், எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கணும். ஒவ்வொரு ஒருத்தர் வீடுகள்லையும் ஏதோ புஸ்தகம்லாம் வச்சுருக்கணும், இதெல்லாம் நம்ம வீடுகளில் இருக்கணும். அது இருக்கிறதே நமக்கு பெரிய புண்ணியத்தை கொடுக்குற விஷயம். குறைஞ்சபட்சம் திருக்குறள் இருக்கணும், அன்றாட ஒரு குறளை படிக்கணும். நம்ம வெளிநாடுகளில் போனோம்னா நம்மகிட்ட கேட்குற விஷயங்கள் பொதுவாக ராமாயண மகாபாரதம் தெரியுமா கேட்பாங்க, கீதை தெரியுமா கேட்பாங்க, தமிழ் சொல்லி சொன்னால் குறள் தெரியுமா கேட்பாங்க. அது தெரியலன்னு சொல்லி சொன்னால் நம்மளை பார்த்து ஒரு மாதிரி அவங்க வெக்கப்படுறாங்க. அது என்ன உங்கள் லாங்குவேஜோட மகத்துவமே அதுதானே, தெரியலன்னு சொல்கிறீங்களே, உங்கள் தேசத்தின் சொத்து அதுதானே. அதில் தெரியலன்றது ஒரு பெருமைக்குரிய விஷயம் இல்லை, நமக்கு இல்லை. நம்ம குழந்தைங்களுக்கு பேர குழந்தைங்களுக்கு கூட சொல்லி கொடுக்குறது இல்லை. நம்ம எத்தனை குரல் தெரியும்னா அந்த காலத்துலயாவது மனப்பாட பகுதி வச்சுருந்தாங்க, இப்போ அது கூட இருக்கா என்னன்னு தெரியல. மார்க்குக்காகவாது அவள் படிப்போம், தமிழில் முழு மார்க் அதில் தான் எடுக்க முடியும், மனப்பாட பகுதியில் தான். ஆகவே கற்பனை கடந்த செல்வமாகி அந்த செல்வத்துக்கெல்லாம் பெரும் செல்வம் அவனே. ஆக இறைவன் உயிர்களிடத்தை எண்ணாலும் அபேதமாக கலந்திருத்தலை உதாரணம் வாயிலாக உணர்த்த வேண்டி கருதறிய மலரில் மனம் எள்ளில் எண்ணெய் உடலில் ஒரு போல் கலந்து எண்ணாலும் என்றார். இங்கே எண்ணாலும் இதில் உள்ள நாள் என்ற சொல் தினத்தை குறிப்பதில்லை, காலத்தை காட்டி நின்றது. எண்ணாலும் என்னால் என்றால் எந்த காலமும் அவன் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கலந்தே இருப்பவன். ஒரு காலத்தில் கலந்து ஒரு காலத்தில் இல்லாத போறம் இல்லை, எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கலந்திருப்பவன். அடுத்து துரிய நடு என்றது. துரியத்தின் இடையில் அனைத்து அவைத்தைகளிலும் மாறாது தொடர்ந்திருந்த அந்த துரிய பொருளான ஆத்மஸ்வரூபத்தை பெரிய பொருளை என்ன பண்ணலாமா? அதனை தொழுதல் செய்வான், அதை வணங்கி நிற்கின்றேன் சொல்லி சொல்றான். அருமை பிளஸ் மறை, இது அருமறை என ஆனது. சிரம் பிளஸ் பொருள், இது சிறப்பொருள் என ஆனது. தெரிவு பிளஸ் அறிய, தெரிவறிய என ஆயது. இதுக்கு சொல்றார், நீ போய் பார்க்கணும் ஏன் அப்படி ஆச்சுன்னா அந்த இலக்கண ரூலுக்கு சொல்றார். நன்னூல் சூத்திரத்துல 161 சூத்திரத்தை போய் படின்னு சொல்லிடுறார். மலரின் பிளஸ் மனம், மலரின் மனம், இதுக்கு ஒரு சூத்திரம் சொல்றார். 227 சூத்திரம் நன்னூல். ஏ பிளஸ் நாளும் எண்ணாலும், இதுக்கு 227 சூத்திரத்தை இங்கு மேற்கோள் காட்டுறார். எள்ளில் பிளஸ் எண்ணெய், எள்ளில் எண்ணெய் என ஆயது சொல்றார். அந்த சூத்திரத்தை இங்கு அழகா சொல்றாரு பாருங்களேன். உடன்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற நன்னூல் சூத்திரத்தினால் எண்ணாலும் முதலே இந்த வார்த்தைகள் ஆனது சொல்லி சொல்லிடுறார். நான் முதலே சொன்னேன் இலக்கண விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் சொல்கிறேன், முடிஞ்சால் கேட்டுங்க, இல்லைன்னா அந்த ஒரு நிமிஷத்தை ஸ்கிப் பண்ணிடுங்க. சரி, அடுத்து இந்த 8வது பாட்டுடைய திரண்ட கருத்து. அரிய வேதங்கள் எடுத்துரைக்கும் தலைமை பொருளாய் இறுதி பொருளாய் தேவர்கள் பெரிய முனிவர்கள் சித்தர்கள் முதலிய யாவராலும் தெரிந்து கொள்ள சிரமமான அல்லது கடினமான அந்த பொருள் முழுமை பொருள் பொருள் அந்த முழுமை பொருளாய் காரணம் புனைந்துரைகளையும் கடந்து நிற்கும் செல்வமாய் எண்ணுதற்கு அருமையுடையதாய் மலரில் மனம் போலவும் எள்ளுக்குள் எண்ணெய் போலவும் உடலில் உயிர் போலவும் பிரிப்பு இன்றி பிரிவின்றி எப்பொழுதும் துரியமான மூன்று அவஸ்தைகளுக்குள்ளும் இருக்கும்
பெரிய பொருள் எதுவோ அந்த பொருளை வணங்குதல் செய்வான். அடுத்து இறைவன் என்பவர் கற்பனை இல்லை, அவர் அப்படி இப்படி என்றெல்லாம் நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஆனால் அதை கடந்த ஒன்று என்பதை நமக்கு அதையும் புரிஞ்சுக்கணும். காரணம் கற்பனை செல்வம். சரி, அடுத்து 9வது பாடல். விண்ணாதி பூதமெல்லாம் தன்னகத்தில் அடக்கி வெறு வெளியாய் ஞான கண்ணார கண்ட அன்பர் கண்மூடே ஆனந்த கடலாய் வேறு ஒன்று எண்ணாதபடிக்கு இறங்கி தானாக செய்தருளும் இறையே உன் தன் தன்னாரும் சாந்த அருள் தனை நினைந்து கரமலர்கள் தலைமேற்கொள்வான். தலைமேல கொள்வோம் சொல்றான், இப்படி வணங்குறோம் பாருங்க, அதான் இங்க சொல்றேன். தலைமை ஆனந்த கடலாய் விளங்கும் இறையே, இறைவனே உங்கள் அருளை நினைந்து வணங்குகின்றேன் என்கின்றார். பாடலை பார்க்கலாம். விண்ணாதி, விண்ணாதி சொல்லி சொன்னா ஆகாயம் முதலிய 5 பூதங்கள்ல ஆகாயம் தானே முதலா இருக்கு, அதனால அதை முதல் முதல் சொல்லு. ஆதி சொல்லிச்சுன்னா எக்ஸெட்ரா, அது அது தொடங்கி அதுல என்னென்ன இருக்கு, அடுத்து காற்று தீ நீர் மண், இந்த 5 பூதங்கள் எல்லாம் தன்னகத்தில் இறைவனிடத்தில், அது இறைவனிடத்தில் தான் இருக்கான், அதுவே இறைவன் தான், பஞ்சபூதங்களும் அவர் தான். ஆக தன்னகத்தில் இறைவனினுடைய இடத்தை குறிப்பது. நம்ம பார்க்கிறோம் அகம் சொல்லி சொன்னா 700 உள்ளே சொல்லி அர்த்தம் அகத்தில். ஒவ்வொரு க்ஷேத்திரத்தையும் இது மண் பிருத்திவி ஸ்தலம், மண்ணினுடைய ஸ்தலம் சொல்றோம், ஆகாச ஸ்தலம் சொல்றோம், நீரினுடைய ஸ்தலம் சொல்லி சொல்றோம், தான் சொல்றோம் இல்லையா. அது போல அதெல்லாம் என்னன்னா இறைவன் தான் அத்தனை ஆகியிருக்காருன்னு தான் அதோட உள்ள அர்த்தம். நம்ம ஏதோ நினைச்சுக்கிட்டு அது எந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டு அர்த்தம் தெரியணும் இல்லை, அது இங்கே இருக்கு அங்கே இருக்கு அப்படி. பிருத்திவிலிங்கம், அப்புலிங்கம், வாயுலிங்கம், ஆகாசலிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது எல்லாம் அவனாதான் ஆகியிருக்கு, அதுதான் சொல்றான். விண்ணாதி ஆகாயம் முதலிய அதையெல்லாம் தன் அகத்தில் அடக்கி, அடக்கல் என்றால் ஒடுக்கி அப்படி சொல்லி அர்த்தம். அவர்கள தான் இருக்கு எல்லாம். நாங்க சொல்லுவோம் பிள்ளையார் வயிறுல எல்லாம் இருக்கு, இந்த அந்த சராச்சர உலகம்லாம் இருக்கணும், அதுக்கு என்ன ஆதாரம்னா இந்த வார்த்தைகள் தான். சிவபெருமான் ஆழகால விஷயத்தை சாப்பிடும்பொழுது அந்த விஷயம் அவருடைய வயிற்றுக்குள் போனால் அங்கே இருக்கிற ஜீவராசிகளுக்கெல்லாம் நாசம் வந்துன்னு அம்மா வந்து கழுத்தில் இப்படியே பிடிச்சிட்டான்னு சொல்லி சொல்லுவாங்களே, அதில் என்ன அர்த்தத்தை சொல்றது புராணங்களில்? அவர்தான் அனைத்துமாக ஆகியிருக்க என்பது தான் அங்கே அர்த்தம். அதுக்கு அர்த்தத்தெல்லாம் நம்ம உபநிஷதங்கள் தத்துவ நூல்களை பார்த்தா விளக்கம் கிடைக்கும். அங்கே பார்த்தா அது எப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பதிலே சொல்ல முடியாது. அடக்கல் என்றால் ஒடுக்குதல். அடுத்து பாருங்க, வெறு வெளியாய் எதுவுமே வெளிப்படாத ஒடுங்கிய நிலையில் உள்ள அதையே வெறு வெளி என்று சொல்லி சொன்னார். நம்ம சொல்ல வீட்டை என்ன, வெறும் வீடா இருக்கு, ஒண்ணுமே இல்லையே, காலி பண்ணா போல இருக்கு, துடைச்சி வச்சா போல இருக்குன்னு சொல்றோம் பாருங்க. அது போல வெறு வெளியா, ஏதும் வெளிப்படாத ஒரு நிலை, அவ்வக்த நிலை அப்படி இருக்குன்றதான் சொல்றார். மேலான ஆகாயத்தை, பராகாயத்தை, இந்த ஆகாசத்துக்கும் காரணமான மேலான ஆகாசம். நமக்கு ஆகாசத்துக்கு கடந்து நம்மளால சிந்தனை பண்ண முடியாது, இதற்கும் காரணமான அதுல இருந்து ஒண்ணு தெரியுது, இந்த ஆகாசம் கூட படைக்கப்பட்டதுதான். ஆனா விஞ்ஞானிகள் எல்லாம் கொஞ்ச நாள் முன்ன வரைக்கும் ஆகாசம் படைக்கப்படவில்லை, ஆகாசம் எப்பவும் எட்டாள் எப்பவும் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம பெரியவங்களும் சொல்லிடுறோம், ஆகாசமும் படைக்கப்பட்டது பஞ்ச பூதங்களில் ஒன்று முதல் பூதமாக இருப்பதுன்னு சொல்லிடுறான். ஆக வெறு வெளியா, அடுத்து பாருங்க, விண்ணாதி பூதமெல்லாம் தன்னகத்தில் அடக்கி வெறு வெளியாய் ஞான கண்ணார கண்டர் அன்பர் கண்ணோடு, ஞானக்கண், ஞானமாகிய கண் என்று விரியம். ஆகவே இதை அகக்கண் சொல்லி சொல்லுவாங்க. முகத்து கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்து கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் சொல்லி சொன்னார்.
அகக்கண் சொல்லிச்சுனா அது இன்னும் இன்னொரு கண் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அகக்கண் சொல்லிச்சுன்னா குருவோட உபதேசத்தின் மூலமாக அந்த அறிவோடு பார்க்கின்ற விதத்தை தான் அறிவை தான் அகக்கண் சொன்னாங்க, மூன்றாவது கண் சொன்னாங்க, நாளுக்கு நாற்பது நாலாவது கண் அஞ்சாவது கண்லாம் சொல்லாதீங்க. நம்ம சின்ன வயசுல அம்மாலாம் பாட்டிலாம் நம்மளை பயமுறுத்திருக்கோம், மூணு கண்ணை வரோம் நாலு கண்ணை வரலாம் பயமுறுத்துறதுக்கு. இங்க அறிவு கண் தான் ஞான கண் சொல்லி அர்த்தம். கண்ணார நிறைய, ஆற என்றால் நிறைய நிரம்ப. ஆமா, கண்ணார காண்பாய் நீ சற்றே பொறுப்பாய் சொல்றப்போ வயிறார சாப்பிட்ட, கண்ணார பார்த்த சொல்றோம் இல்லையா, மனமாற ரசிச்சேன் அப்படிதான் சொல்லி சொல்றோம். இந்த ஆற என்பது நிறைய சொல்லி அர்த்தம், முழுமை சொல்லி அர்த்தம், நமக்கு திருப்தி வரும் வரை சொல்லி அர்த்தம், நிறைவாக என்று அர்த்தம் சொல்றார். ஆக ஞான கண்ணார கண்ட அன்பர் சொல்லி சொன்னா ஞானிகளானவர் அறிவில் அறிவு மயமாய் விளங்குபவன் இறைவன் என்று அறிந்த அந்த நிறைவில் நிறைவாக, அந்த அறிவில் நிறைவாக, அறிவில் நன்கு புரிஞ்சிடுது, தெளிவா இருக்காங்க, அது அவங்க சந்தேகமே இல்லை. அவங்க புரிஞ்ச விஷயம் வந்து என்னன்னா முழுமையாக புரிந்தவர்கள். வயிறார சாப்பிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், நெஞ்சு முட்டை சாப்பிட்டு கொஞ்சம் கூட ஒரு தள்ளி கொடுத்தாட போகாதல நெஞ்சு முட்டை சாப்பிட்டுருக்கு, அது வேற. வயிறார சாப்பிட்டேன்னா திருப்தியா சாப்பிட்டேன், நிறைய சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டேன்னு அர்த்தம். அது போல அறிவில் அறிவு மயமாய் விளங்குபவன் ஆதலின் கண்ணூடே ஆனந்த கடலா என்றார். அடுத்தவர் கண்ணுடை என்றால் அகக்கண்ணாகிய ஞானக்கண்ணை இறைவன் சுகஸ்வரூபி இன்பமயன் ஆனந்த வடிவினன். இந்த ஆனந்தம் ஏனைய ஆனந்தம் போல அளவுபடுத்த முடியாது, அளக்க முடியாது, அளக்க முடியாத ஆனந்தம். ஆகவே ஆனந்த கடல் என்றார். இந்த ஆனந்தத்தினுடைய தன்மையை நீங்க பார்க்கணும்னா தைத்திர புண்ணியத்துல பிரம்மானந்த வள்ளியில பார்க்கணும். ஒரு மனித ஆனந்தம், அப்புறம் தேவானந்தம், கந்தர்வ ஆனந்தம், இந்திரனுடைய ஆனந்தம், பிருகஸ்பதியினுடைய ஆனந்தம், இதெல்லாம் சொல்லி இரண்ய கர்ப்பனுடைய ஆனந்தம், அதை விட பெரிய ஆனந்தம் நூறு நூறா சொல்லி அப்படியே வளர்த்துட்டு போவார். கடைசியில அந்த பிரம்மானந்தம் இருக்கு, ஆத்மாவா இருக்கவனுடைய ஆனந்தம், வைராகியத்துடைய உடையவனுடைய ஆனந்தம் அளவே இல்லாதுன்னு சொல்லுவார். ஆனந்த வள்ளியில ரொம்ப அழகா இருக்கும், பிரம்மானந்த வழியில் அழகா சொல்லுவார். ரெண்டு மூணு முதல் ரெண்டு மூணு வகுப்புல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, எது எது என்னென்ன ஆனந்தம் எந்தெந்த அளவு இருக்கு, எத்தனையாவது அணுவாக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கேன், கேட்டிங்கன்னா தெரியும். ஏனைய ஆனந்தம் போல் அளவுபடுத்த முடியாது, ஆகவே ஆனந்த கடல் என்றார். கடல் என்றால் கட பிளஸ் அல், கடக்க முடியாதது என்ற காரணம் பற்றி வந்த பெயர் சொல்றார். கடக்க முடியாதான் கடல், கடல் சொல்ற என்ன அர்த்தம், அது போல நிறைய இடத்துல சில வார்த்தைகள் அழகா இங்க சொல்ற. இந்த வார்த்தை ஏன் வந்தது, இவன் அர்த்தம் நல்லா இருக்கு, ரசிக்கவும் முடியுது. நம்ம தமிழுடைய வார்த்தையுடைய அர்த்தம் இதுதானா அப்படின்னு சொல்றேன். கடல் என்றால் கடக்க முடியாது என்ற காரணம் பற்றி வந்தது. இந்த கடலுக்கு இன்னொரு லட்சணம் சொல்றார். இந்த கடல் என்றால் ஆழ நீள அகலம் கணம் உன்னிறை பொருள்கள் அறிய முடியாதது. கடலுக்குள்ள என்ன இருக்கு, எவ்வளவு இருக்கு, என்ன தெரியும், நம்ம தெரிஞ்சுக்கிட்டது கொஞ்சம்தான். பூமியில எவ்வளவுலாம் இருக்கோ அதை விட கூட அற்புதமான ஜீவராசி மத்தலாம் கடலுக்குள்ளே இருக்குன்றது தெரிகின்றது, எல்லாம் இருக்கு. அதுபோல இறைவன் ஆனந்தம் என்றது இப்படி குறித்து அறிய முடியாதது, அளவில்லாதது என்பார். ஆக ஆனந்த கடலாய் சொன்னார். ஒரு வார்த்தை அவர் விடுறதில்லை உரையாசிரியர், ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கோணத்துல எல்லாத்துக்கும் ரொம்ப அழகா சொல்றாங்க. ஞானிகள் இறைவனையே பொருளாக கண்டு அவனையே சிந்தித்து இன்புறுவர். ஆக இறைவனையே பொருளாக கண்டார்க்கு மற்றைய மாயா காரிய பொருள்கள் பொருளாக காணாது. அதனால என்ன சொன்னார்னா வேறு எதையுமே எண்ணாதவர்களா, வேற எதையுமே அவர்கள் எண்ணலையா, இறைவனே முழுமையாக மனது முழுக்க இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணா கண்ணூடே ஆனந்த கடலாய் வேறொன்று எண்ணாதபடிக்கு, அவங்க மனதில் வேற ஒன்று நினைக்கிறது ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்காதபடிக்கு என்ன பண்ணியிருக்காராம், வேறு ஒன்று எண்ணாதபடிக்கு ஏகனுமாகி அநேகனுமானவ நாதனுமானான் என்று உந்தி பர நம்மையே ஆண்டான் என்று உந்தி பர. இது எங்கே இருக்குன்னா திருவுந்தியாரில் இருக்கு, திருவுந்தியார் சைவ சித்தாந்த நூல்களில் திருவுந்தியாரம் ஒரு நூல் திருவுந்தியாரில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். இறங்கி ஜீவர்கள் மீது இரக்கம் கொண்டு என்பதான்,
மன இறக்கம் அல்லது மன இளக்கம் சொல்றார், இறக்கத்தை இளக்கம் சொல்லி சொல்றார். ஆக வேறொன்று எண்ணாதபடிக்கு இறங்கி, வேற எதையுமே அவர் நினைக்காதபடிக்கு அவர் இறங்கி அந்த ஜீவர்களுக்கு அருள் சுரந்து அவர் மனதில் நிறைந்து அந்த ஜீவர்கள் தானாக செய்தருளும். ரொம்ப அழகா சொல்றார், தானாக இருப்பதை அவர்களுக்கு உணர்த்தினார். நான் தான்பா நீ, நீ தான் நான், வேற வேற இல்லை. ஐயப்ப மலைக்கு போனோம்னா அங்கே படியேறணும்னா எத்தனை பேர் பார்த்துருக்குறோம், அந்த இடத்துல எழுதுகிற எழுத்த மலையாளத்தில் சம்ஸ்கிருதத்தில் எழுதுகிற எழுத்து எத்தனை பேர் பார்த்துருப்போம், தத்துவ மசின் போட்டிருப்போம். நான் தான்பா நீ, நீ தான் நான், தத்துவம் மசி, அது நீயாக இருக்கிறாய், நான் நீயாக இருக்கிறது தான் அர்த்தம். ரொம்ப அழகா சொல், தானாக செய்தருளும் தானேயாக உள்ளதை குறிப்பது. சிவோகம் பாவனையால் பிரம்மமாகவே நிற்கும் நிலையை குறிப்பதுன்னு போட்டுடுறார். சிவோகம், சிவோகம் சிவக அகம், நான் சிவமே, நான் சிவமே, நான் சிவமே, தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அதுதான் சிவோகம் பாவனையால். பாவனை சொல்லி சொன்னா கற்பனை சொல்லி அர்த்தம் இல்லை, நான் தான் அது, அவ்வளவுதான். அந்த எண்ணத்தினால் அந்த பிரம்மமாக நிற்க நிலையை குறித்தது. அப்படிப்பட்ட இறையே, அந்த கடவுள் எல்லாருக்கும் தலைவனாக ஆதலினால் இறையே என்றார். அப்ப இறைவன் சொல்லிச்சுன்னா தலைவன் அர்த்தம், அவர் தலைவர், அன்னவர்க்கே சரண் யாங்களே சொன்னார் பாருங்க, அதுதான் நம்ம உந்தன் உங்களுடைய தன்னாரும் சாந்த அருள் தனை நினைந்து கரமலர்கள் தலைமையில் கொள்வார். உங்களுடைய பிறவி வெப்பு ஒழுந்து மனோசாந்தம் தந்தருள்வர். ஆதலினால் தன்னாரும் என ஒரு அடைமொழி தந்தார், அட்ஜெக்டிவ் போட்டார். தன்னாரும் சொல்லி சொன்னா குளிர்ச்சி பொருந்திய, சாந்தத்தை கொடுக்கக்கூடிய, அமைதியை தரக்கூடிய. கோயிலுக்கு வந்தா சொல்றோம் இல்லையா, பகவானை பார்த்து பண்ண ரொம்ப அமைதியா இருக்கும், ஒரு மாதிரி ஏதோ இருந்ததெல்லாம் பிரச்சனைலாம் முடிஞ்ச பொழுது பகவான்கிட்ட பார்த்த சொல்லிட்டு எல்லாம் அவனுடைய திருவடியை நினைச்சிருந்தா அப்படி இருக்கு. அதுதாங்க சொல்ல, தன்னாரம் மனோசாந்தம் தந்தருள்வர் ஆதலின் வெப்பு ஒழிந்து சொல்றார். மனதில் இருக்க வெப்பு எவ்வளவு பேருக்கு இருக்கு, என்னென்ன கோப தாபங்கள் வெறுப்பு எல்லாம் அந்த வெப்பு உஷ்ணம் எல்லாம் சாந்த அருள் சொன்னா இங்க மன அமைதி. அத்திருவருள் அங்க திருவருள் சொல்லிச்சுன்னா மன அமைதி தருதலினால் சாந்தம் என்னும் அடைமொழியும் அருளுக்கு தந்தார். சாந்த அருள் சொல்லிட்டு அந்த சாந்த அருளை கொடுக்கும் அந்த தன்மையை தனை நினைந்த மனதில் சிந்தித்து கரமலர்கள், கரமாகிய மலர் கையையே மலராக உருவகித்ததற்கு ஏற்ப அதை என்ன பண்ணறான், மலர் எங்க வைப்போம், கீழே போட மாட்டோம், பகவானுடைய திருவடிகளில் போடுவோம், நாமும் தலையில வச்சுப்போம். இன்னொன்னு இருக்கு, காதுல பூ சுத்தறதுன்னுவாங்க, அது வேற, தலையில வச்சுக்கோ. அதனால என்ன பண்ணாரா, கரமலர்கள் தலைமையேற் கொள்வான்னு சொன்னாரா. இதுல ரொம்ப அழகா இருக்கு, சொல்ற விதம் நல்லா இருக்கு. என் கைகளை தலைமையில் இப்படி வச்சுக்கிட்டேன், தலைமையேற் கொள்வான். மலர் சென்னியில் சூட்டத்தக்கது ஆதலின் கரமலர்கள் தலைமையில் கொள்வாம் என்றார். கை குவித்து சிறமேல் வைத்து வணங்குவோம் என்பதாம் இதற்கு அர்த்தம். இந்த ஒன்பதாவது பாடலினுடைய திரண்ட கருத்து, ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் ஆகிய ஐந்து பூதங்களையும் தன்னகத்தை அடக்கி நிற்கும் விட்ட வெளியாய் ஞான கண் கொண்டு கண்ட மெய்யடியார்களுடைய கண்கள் நிறையுமாறு பேரின்ப வெள்ளத்தினை கடல் போல் தேக்கி வேறு எதையும் நினைக்காதபடி இரக்கம் காட்டி உயிரை தானேயாக இருப்பதை உணர்த்தி அருளும் கடவுளே, உன்னுடைய குளிர்ச்சி பொருந்திய திருவருளை நினைவு செய்து கைமலர்களை தலைமையில் கூப்பி வணங்குவோம் என்பதான். ரொம்ப அழகா சொல்ற பாடலை மட்டும் பார்ப்போம், விளக்கத்தை அடுத்த வகுப்புல பார்ப்போம். பத்தாவது பாடல், விண்ணிறந்த வெளியாய் என் மன வெளியில் கலந்து அறிவாம் வெளியினூடும் தன்னிறைந்த பேரமுதாய் சதானந்தமான பெருந்தகையே நின்பாள் உள் நிறைந்த பேரன்பாள் உள் உருகி மொழி குழறி
உவகையாகி கண் நிறைந்த புனல் உகுப்ப கரமுகிழ்ப்ப நின்னருளை கருத்தில் வைப்பாம். அடியேனின் உள்ளத்தூடே ஆனந்தமயமாய் நிறைந்து ஒளிரும் இறைவனே, உங்களிடத்தில் அன்பு பெருகி கை குவித்து வணங்கி உன் அருளை சிந்திக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன். திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.